மிக சுவையான அரிசி உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அதாவது இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன் அந்த அரிசியை நான் என்ன பண்ணேன் அப்படினா ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நல்லா அந்த அரிசியை வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கனிஞ்ச தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியா எடுத்துக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு ஆயில் தேவையான அளவு அவ்வளவுதாங்க சுவையான அரிசி உப்புமா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து கடாய் வச்சு நான் வந்து எடுத்துக்கக்கூடிய அரிசியை இதல சேர்த்துக்கேன் இப்போ இந்த அரிசி என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நல்லா வறுத்தறலாம் அரிசி வறுக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்கவேனாம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுโกங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் லைட் பிரவுன் கலர்ல வந்தேனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரிசி நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கொஞ்சம் ஆறனோனே நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம் அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா நம்ம நார்மலா செய்யற வெள்ளை ரவை கோதுமை ரவை அந்த சைஸ்க்கே இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க நம்ம வந்து வெள்ளை ரவை இருக்க சைஸ்க்கு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அரிசி உப்புமா செய்யறதுக்கு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இதல கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கறேன் நான் வந்து தேவையான பொருட்கள்ல சீரகம் சொல்லல இப்போ நான் சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இதல பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயில்ல நல்லா வதக்கி விடுறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கற டைம்ல கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதல காஞ்ச மிளகாய் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் அதுக்குடே தக்காளி சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம நார்மலா பாத்தீங்கனா வெள்ளை ரவை கோதுமை ரவை இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் ஆனா இந்த இந்த ரவை பாத்தீங்கனா இந்த உப்புமா வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம அரிசியில செய்யிறதுனால நம்ம குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இப்போ இத எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து நான் அரிசி உப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்துக்கிட்டனோ அந்த டம்ளர்ல வந்து தண்ணி சேர்த்துக்கறேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துறேன் அதுக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ வந்து ஒரு டம்ளர் சேர்த்திருக்கேன் தண்ணி இது இரண்டாவது டம்ளர் சேர்த்துக்கறேன் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் அரிசி உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தவனே நம்ம வந்து நம்ம அரிசி வந்து நறுச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து அரிசி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து அரிசி வெந்து வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ வந்து நான் 1.5 நிமிஷம் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து தண்ணி எல்லாமே இந்த மாதிரி சுண்டிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் நம்ம வந்து அரிசி உப்புமா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க சுவையான அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ